என் பேரில் இன்றைக்கி சண்டே ஈவினிங் ஒரு மினி விலாக் எடுக்கலான்னு எடுத்தேன். ஸோ நாங்கள் வந்துட்டு சர்ச் போயிட்டு வந்து அப்பா பசிக்குதுன்னு சொன்னனால நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்தோம். அங்கே எனக்கு வந்து நான் டீ மட்டும் வாங்கினேன், நல்லா ஸ்ட்ராங்காக இங்கே போட்டு தருவாங்க. ஸோ இந்த டீ குடித்த பிறகு தான் மனசு வந்து ரொம்ப இதமாக ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு நண்பர்களே. தென் அப்பா என்ன வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுரங்க மாதிரி இருக்கிற இந்த ஸ்பெஷல் தோசை தான் நண்பர்களே வாங்கினாங்க. என்னமோ தெரில, அந்த ஸ்பெஷல் தோசையை என் கையால் ஒடிச்சா தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து நம்ம ஹேர் ஸ்டைலில் ரொம்ப தேறிக்கிட்டே வரோம்ப்பா, என்னோடய ஹேர் ஸ்டைலை காட்டுங்கன்னு அப்பா காட்டச்சனா அழகாக காட்டினாங்க. அப்பா சாப்பிட்டு முடிச்ச உடனே நான் இன்னொரு டீ வாங்கினேன், அதனால் ரெண்டு டீ சாப்பிட்டேன். நான் தான் புல்லட் ஓட்டிட்டு போனேன். ஸோ ஓட்டிட்டு போயிட்டு நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் ஷாப்க்கு போனோம். நிறைய பழங்கள் வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு அப்படி நான் ஒரு பழரசம் குடிச்சிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அழகாக கொண்டு போய் கிச்சனில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த ஃப்ரூட்ஸ் கண்டெய்னர்லாம் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராகன் ஃப்ரூட் நான் எப்போ சாப்பிட்டேன் ஞாபகம், நான் எப்போ சாப்பிட்டேன் அதனால டேஸ்ட் மறந்தனால நான் அதை வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்துட்டு செவ்வாழை வாங்கிட்டு கிச்சன் எல்லாத்தையுமே அழகாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம டக்கை ஃபில் பண்ணிட்டு தூங்க போயிட்டு. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பை பை.